அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமது தமிழர்கள் போற்றிய முக்கனிகள் மா, பலா, வாழை ஆகும். இதில் வாழைப்பழம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இடம்பெறும் ஒரு பழமாகி விட்டது அப்படின்னே சொல்லலாம். பல சத்துக்களை கொண்ட ஒரு இயற்கையான திட உணவாக வாழைப்பழம் இருக்குது. வாழைப்பழங்களில் பல வகைகள் இருக்குது. அதில் ஒரு வகை தான் இந்த செவ்வாழைப்பழம். இந்த வகையான வாழைப்பழத்தின் தாயகம் மத்திய அமெரிக்கா நாடு அப்படின்னு சொல்ல பட்டாலும் கூட பல ஆண்டுகளாகவே நமது நாட்டிலையும் பயிரிடப்படுது. இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன, அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடலில் ஏற்படும் சில பாதிப்புகளாலும் மனதில் ஏற்படும் மிகுந்த அழுத்தங்களாலும் சிலருக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதால் உடல் பலம் குறைவதோடு ஆண்மை குறைபாடும் ஏற்படுது. நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தினந்தோறும் இரவு வேளையில் செவ்வாழைப்பழம் சாப்பிடணும். தொடர்ந்து 48 நாட்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் நரம்புகள் பலம் பெறும். செவ்வாழைப்பழத்தில் இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யும் தன்மை அதிகமாகவே இருக்குது. சுற்றுப்புற சூழ்நிலைகள் மற்றும் தட்பவெப்ப மாறுபாடுகளில் உற்பத்தியாகி மனிதர்களை தொற்றும் தொற்று நோய் கிருமிகளை கொள்ளும் அரிய சக்தி செவ்வாழை பழத்திற்கு இருக்கு. வாரம் ஒரு முறை செவ்வாழையை சாப்பிட்டு வந்தால் உடலில் தொற்று நோய் பாதிப்பு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மனிதனுடைய உடலில் வயிறு முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வயிறு ஆரோக்கியமாக இருந்தாலே பல நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிடுபவர்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. மலச்சிக்கல் இருப்பவர்கள், மூல நோய் குறைபாடு உள்ளவர்கள் தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தால் அந்த குறைபாடுகளில் இருந்து விடுபடலாம். செவ்வாழை பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த பொட்டாசியம் உடலில் இருக்கும் நரம்புகளில் இறுக்குத்தன்மை ஏற்படாமல் தடுக்க இதய நலத்திற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகுது. இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் இரத்தம் சென்று வர வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கும் பொட்டாசியம் அதிகம் உதவுகிறது. இதய நோய்கள் ஏற்படுவதை தவிர்க்க செவ்வாழை பழங்களை அதிகம் சாப்பிடணும். முகத்தில் இருக்கும் ஒரு முக்கிய உறுப்பு அப்படின்னா அது கண். இந்த கண்களை கொண்டு நம்ம அனைத்துமே பார்க்குறோம். அதனால் கண் பார்வை நலமாக இருப்பது அனைவருக்கும் அவசியம் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாழை பழத்தில் வைட்டமின் ஏ அதிக அளவு நிறைந்திருக்கு. இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்குது. மேலும் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றுடைய நலத்தையும் மேம்படுத்துகிறது. மாலை கண் நோய் ஏற்படாமல் தடுப்பதில் இது சிறப்பாகவே செயலாற்றுது அப்படின்னு சொல்லலாம். கருவுற்றிருக்கும் பெண்கள் கருவுற்ற சில மாத காலங்கள் வரை ஆங்கிலத்தில் மார்னிங் சிக்னஸ் எனப்படும் காலை தூக்கத்தில் இருந்து எழுந்த பிறகு பல பெண்களுக்கு வாந்தி வருதல், தலை சுற்றல், உடல் மற்றும் மனச்சோர்வு போன்றவை ஏற்படுது. இக்காலத்தில் உடலில் சத்து தேவைகள் செவ்வாழைப்பழம் பூர்த்தி செய்து கர்ப்பிணி பெண்கள் தினம் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிடுவதால் அதிகம் இருக்கும் பொட்டாசியம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர்கள் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். செவ்வாழைப்பழம் அதிகம் சாப்பிடுவதால் வாய் துர்நாற்றம் ஏற்படுவதை தடுக்குகிறது. பலருக்கு ஈறுகளில் வீக்கம், இரத்தம் வடிதல், பற்கூச்சம், பற்களில் சொத்தை ஏற்படுவது, வாய் மற்றும் பற்களில் கிருமிகளால் பிரச்சனை ஏற்படும். செவ்வாழை பழத்தில் நிறைந்திருக்கும் பொட்டாசியம் சத்து பற்கள் வலுவிழப்பதை தடுக்க பற்களுடைய ஆரோக்கியத்தை காக்க உதவுகிறது. சிலருக்கு கல்லீரல் அதிக அளவு நச்சுக்கள் சேர்வதனால அதீத அலர்ஜினாலையும் கல்லீரல் வீக்கம் ஏற்படும். இந்த பிரச்சனையை சரி செய்வதில் செவ்வாழைப்பழம் சிறப்பாக செயல்படுது அப்படின்னே சொல்லலாம். தினமும் காலை மற்றும் மதிய வேளைகளில் ஒரு செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் கல்லீரலில் இருக்கும் கிருமிகள் மற்றும் நச்சுக்கள் நீங்கி கல்லீரல் வீக்கம் குணமாகும். ஒரு சிலர் தக்காளி விதைகள், ஆடை நீக்காத பால் போன்ற கால்சியம் அதிகம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால் சிறுநீரகங்களில் கற்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. செவ்வாழை பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் இருப்பதனால இந்த பழங்களை சாப்பிட்டு வரும்போது உடலில் கால்சியம் சேர்மானத்தை அளவுடன் வைத்து கொள்ள உதவுகிறது. அதனால் சிறுநீரகங்கள் நலமாக இருக்க செவ்வாழை பழங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வருவது நல்லது.
செவ்வாழை பழத்தில் பல சத்துக்கள் தன்னுள் கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் நிறைந்திருக்கு. தினமும் காலையில் செவ்வாழைப்பழம் சாப்பிடுவதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பு உற்சாகம் நிறைந்திருக்கும். மூளை எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க செய்வதில் வாழைப்பழம் உதவுகிறது அப்படின்னே சொல்லலாம். எப்போதும் சோம்பலாகவும் மந்தமாகவும் இருப்பவர்களுக்கு செவ்வாழைப்பழம் சிறந்த உற்சாக உணவுப் பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. விட்டமின் ஏ அதிகம் இருப்பதனால கண் பார்வை கோளாறு, அதில் மாலைக்கண் நோய் உள்ளவர்களுக்கு பார்வை திறன் மேம்படுது அப்படின்னு சொல்லப்படுது. தினமும் காலை மற்றும் இரவு உணவிற்கு பின்பு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு செவ்வாழைப்பழம் என்று தொடர்ந்து 40 நாட்கள் சாப்பிட்டு வர இந்த நோய் நீங்கும். செவ்வாழைப்பழத்தில் கால்சியம் சத்து அதிகம் இருப்பதனால பல்வலி, பல்வேர்கள் வலுவிழுந்து ஆடுதல் போன்ற வியாதிகளை செவ்வாழைப்பழம் குணப்படுத்தும். மலச்சிக்கல் தான் வியாதிகளுக்கு அஸ்திவாரம். நார்ச்சத்து மிகுந்த செவ்வாழைப்பழம் மலச்சிக்கலை போக்கும். செவ்வாழைப்பழம் இரவு உணவிற்கு பின்பு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டு வர செரிமான மண்டலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி மலச்சிக்கல் வாயு தொல்லை வராமல் தடுக்குகிறது. எலும்புகளுக்கு தேவையான கால்சியத்தை தன்னகத்தை கொண்டிருப்பதனால செவ்வாழைப்பழம் உண்ணும்போது எலும்புகள் வலுவடையும். அதனால தான் எல்லா வயதினர்களுக்கும் ஏற்ற கனி அப்படின்னு சொல்கிறோம். வளரும் குழந்தைகளுக்கு எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு அதிகளவு கால்சியம் தேவைப்படுது. அதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க தினமும் ஒரு செவ்வாழைப்பழத்தை கொடுக்கலாம். செவ்வாழைப்பழம் கலோரிகளை குறைக்க உதவுகிறது. அதனால் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் காலை உணவாக செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வர பசி மட்டப்படும். இதனால் உடல் எடை கட்டுப்பாட்டுடன் இருக்கும். நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட முடியும். நோய் எதிர்ப்பலன்களை கொண்டுள்ள கனி செவ்வாழை தான். செவ்வாழை பழத்தை உடல் மெலிந்தவர்கள் தொடர்ந்து உண்டு வந்தால் உடல் பருமனம் அடையும். உடல் எடை குறைக்கவும் இது உதவுகிறது. நரம்பு தளர்ச்சி மனிதனை செயலாற்ற உதவுகிறது. எல்லா இடங்கள்லையுமே எளிதாக கிடைக்கக்கூடிய வாழைப்பழங்களில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. வாழைப்பழத்தில் பல வகைகள் இருக்குது. சிலவற்றில் உயிர் சத்தும் சிலவற்றில் சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் காணப்படுது. அதில் முக்கியமாக செவ்வாழைப்பழம் பல மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு. செவ்வாழைப்பழத்தில் உயர்தர பொட்டாசியம் இருக்குது. இது சிறுநீரகத்தில் கல் ஏற்படுவதை தடுக்குகிறது. இதில் வைட்டமின் சி அதிகம் இருப்பதனால செவ்வாழையில் ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுகிறது. மேலும் இதில் 50% நார்ச்சத்து காணப்படுது. நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டால் உடலில் பலம் குறையும், ஆண்மை குறைபாடு ஏற்படும். அதனால் நரம்பு தளர்ச்சியில் பாதிக்கப்பட்டவங்க தினசரி இரவு ஒரு செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டு வரணும். சொறி சிரங்கு, தோல்ல வெடிப்பு போன்ற சரும வியாதிகளுக்கு செவ்வாழை சிறந்த நிவாரணம் தரும். சிரங்குக்கு மருந்து போடாவிட்டாலும் செவ்வாழைப்பழத்தை தொடர்ந்து 7 நாட்கள் சாப்பிட்டு வர சரும நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. பல் தொடர்புடைய நோய்கள் ஏற்பட்டால் தொடர்ந்து 27 நாட்கள் செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டு வர ஆடிய பல் கூட கெட்டிப்படும். செவ்வாழையுடைய தாயகம் அமெரிக்கா நாடுகளான கியூபா அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் கண் நோய்களை குணமாக்கும். செவ்வாழையில் உயர்தர பொட்டாசியம் இருக்குது. இது சிறுநீரகத்தில் கல் ஏற்படுவதை தடுக்க உதவுகிறது. இதில் வைட்டமின் சி அதிக அளவு இருக்கிறனால செவ்வாழையில் ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுகிறது. இதில் 50% நார்ச்சத்து தான் அதிகமாக காணப்படுது. தொற்றுநோய் கிருமிகளை கொள்ளும் அரிய சக்தி செவ்வாழைப்பழத்திற்கு இருக்குது. வாரம் ஒரு முறை செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் உடலில் தொற்றுநோய் பாதிப்புகள் கட்டுப்படும். தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடுபவர்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படாது. மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கு மூலநோய் குறைபாடு உள்ளவர்கள் தினமும் ஒரு செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் அந்த குறைபாடுகளில் இருந்து விடுபடலாம். மேலும் தினமும் இரவு உணவிற்கு பிறகு ஒரு பழம் வீதம் சாப்பிட்டு வந்தால் நல்ல ஜீரண சக்தி உண்டாகும். மேலும் செவ்வாழைப்பழம் கல்லீரல் வீக்கம், சிறுநீர் கோளாறு போன்றவைய சீராக்கும் சக்தி கொண்டது. எந்த வயதினராக இருந்தாலும் கண் பார்வை குறைய ஆரம்பித்தவுடன் அவர்களுக்கு தினசரி உணவில் செவ்வாழைப்பழம் வேலைக்கு 1 வீதம் 21 நாட்கள் கொடுத்து வந்தால் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடையும். சொறி சிறுங்கு, தோல்ல வெடிப்பு போன்ற சரும வியாதிகளுக்கும் செவ்வாழை சிறந்த நிவாரணமாக இருக்குது. ஹீமோக்ளோபின் அளவை பராமரிக்க செவ்வாழை மிகவும் உதவியாக இருக்குது. இரத்தணுக்களுடைய அளவை சீராக்க பராமரிக்கவும் செவ்வாழையில் இருக்கிற விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவுகிறது. செவ்வாயில் இருக்கிற ஆன்டிடாக்சிட் தன்மையினால் நெஞ்சரிச்சல் பிரச்சனை நீங்கும். செவ்வாழையில் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறனால சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்க உதவுகிறது. செவ்வாழையில் இருக்கிற பொட்டாசியம் உடலில் கால்சியத்தை உறிஞ்சுவதை அதிகரித்து எலும்புகளுக்கு பலம் சேர்க்கிறது.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.